சாத்தான்பாடி தாலுகா பொன்னையாற்றில் பொன்னை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒட்நேரி காலேகுப்பம் கிராமங்களுக்கிடையே உள்ள பொன்னையாற்றில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மர்ம நபர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் தொடர் மணல் திருட்டில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் பொன்னை அடுத்த ஒட்நேரி பகுதியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் டிராக்டர்களில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டனர். அப்போது பொன்னை காவல்துறையினர் சென்று மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அதில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் இது ஆந்திர மாநில எல்லை பகுதியாகும், எனவே தமிழக போலீசார் இங்கு வந்து விசாரணை நடத்தக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களிடம் இப்பகுதி மாநில எல்லை பகுதியாகும், மேலும் இதை குறித்து விசாரணை மேற்கொண்டு அரசு உத்தரவு இருந்தால் தங்கள் மணல் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று அவர்களை எச்சரித்து அனுப்பினர். இதே குறித்து இப்பகுதி மக்கள் கூறுகையில், பொன்னையாற்றில் நடைபெறும் மணல் கொள்ளையால் நீர்நிலைகள் பாதிப்படைவதாகவும் கனிமவள திருட்டில் ஈடுபடுபவர்களிடம் பொதுமக்கள் சென்று கேட்டால் குண்டர்களை வைத்து மிரட்டுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் இதே குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.